ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்னைக்கு வந்து பச்சை பயிறு வச்சு ஒரு தோசை தான் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். கூடவே தொட்டுக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற இஞ்சி சட்னியும் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், அது என்னன்றதையும் பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு தோசை தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது வந்து பச்சை பயிறு தோசை. அதாவது இது ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸான தோசை. இதுக்கு பெசரட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பெசரட்டு செய்கிறதுக்கு பாசி பயிரை தண்ணீரை ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரம் மேலே ஊற வைக்கணும். வச்சுட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இப்போ 2 பங்கு நீங்கள் பாசி பயிர் போட்டிங்கன்னா 1 பங்கு பச்சரிசி போடணும். பச்சரிசி போட்டால் தான் நல்லா டோஸ்ட்டாக வரும். ட்ரெடிஷ்னலாக என்ன செய்வாங்க, பாசி பயிர் மட்டும்தான் போட்டு அவங்க செய்வாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு இது போட்டு செஞ்சால் நல்லா ரோஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கு வரும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம 2 கப் போல் பச்சை பயிர் வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். 2 கப்புக்கு 1 கப் போல் பச்சரிசி எடுத்து அதையும் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை நம்ம ஆட்ட போகிறோம். கூடவே சேர்த்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் நம்ம இஞ்சியும் எடுத்துருக்கோம். நாங்கள் வந்து 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். 1-2 இன்ச் அளவு இஞ்சி எடுத்திருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம். இப்போ வந்து ஆட்டிடுச்சு. இது வந்து சீக்கிரம் ஆட்டப்பட்டுரும், உங்களுக்கு நல்லா பொது பொதுன்னு நிறையாவும் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம மாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மாவை ஆட்டி எடுத்துட்டோம். இது தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்குரிய சைட் டிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி சட்னி தான் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துட்டு நம்ம தோசை ஊற்றலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு 1-2 டேபிள்ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு வந்து வறுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 100 கிராம் இஞ்சி போல் எடுத்து அதை தோல் சீவி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 100 கிராம் இஞ்சிக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வறுக்கிறோம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து 4 பல் பூண்டு போல் வறுத்துக்கோங்க. அடுத்து இது கூடயே வந்து 6 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. அடுத்து 100 கிராம் இஞ்சி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சுருள வதக்கணும் நம்ம. இப்போ இஞ்சி வந்து நல்லா வதங்கிடுச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்த ஜாமான் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வறுத்த ஜாமானோட நம்ம கூட வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு புளி, 1-2 ஸ்பூன் அளவு பொடிச்ச வெல்லம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இஞ்சி சட்னி வந்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து கடுகும் கருவேப்பிலையும் வச்சு நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து இருக்கும், அதனால் பெசரட்டோடு நம்ம வந்து சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். அரைச்ச பிறகு தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றுவோம். நம்ம வந்து பச்சரிசியும் சேர்ந்து கலந்துருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா ரோஸ்டாகவே வரும். மேலே வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் நம்ம வந்து தூவிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சுட சுட நம்மளோட பெசரட் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. கூடவே இஞ்சி சட்னியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு இந்த காம்பினேஷனில் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.